Hi friends, welcome to Bounty Minicraft. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு RAM toy unpacking பார்க்க போறோம். சோ இது வந்து ஸ்லைம். நம்ம வந்து இத unbox பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து அதுல ஒரு toy இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் வெளிய எடுத்துக்கறேன். நம்ம ஷாப்ல வந்து toy இல்லாத மாதிரி இருந்தது. ஆனா எனக்கு இது தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து clear slime. இப்ப வந்து அது மேல ஒட்டி இருக்க ஸ்லைம் எடுத்துக்கலாம். ஆனா இது கொஞ்சம் ரஃபாவும் ட்ரையாவும் இருக்கு. ரொம்ப ஃபிளெக்சிபிளா இல்ல. இதுல ஒரு டாய் இருக்கு, பவர் ரேஞ்சர் மாதிரி. இதுல இருக்க ஸ்லைம் எல்லாம் இப்ப வந்து வெளியே எடுத்துக்கலாம். பேக்ரவுண்டும் ஒயிட்ல இருக்கிறதுனால ஸ்லைம் அந்த அளவுக்கு கிளியரா தெரியல. எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. நீங்க என்ன நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோலாம் வரும். நாங்க அதுக்கு ஒரு டூல் யூஸ் பண்ணி வந்து ஸ்லைம் எல்லாம் எடுக்கிறோம். வெளிய பாருங்க, ஏற்கனவே அன்பாக்சிங் வீடியோ போட்டிருந்தோம். அதை பார்க்காதவங்களாம் போய் பாருங்க, நம்ம சேனல்லே போட்டிருக்கோம். நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இல்லை. இது ரொம்ப சாஃப்டா இருக்கும்னு நினைச்சேன், ஆனா இது அந்த அளவுக்கு இல்லை, ட்ரையா இருக்கு. இப்ப பாருங்க, இது வந்து ப்ரோக் ஆகிக்கிட்டே இருக்குது எடுக்கிறப்ப. இந்த கலருக்காக தான் நான் வாங்கினேன், ரொம்ப பிடிச்சி. இது வந்து நம்ம இதை வச்சு விளையாடலாம். ரொம்பவே நல்லா இருக்குது. இருந்தாலும் நான் எதிர்பார்த்த மாதிரி இல்லை. நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், கிளே ஆர்ட் அந்த மாதிரிலாம், வெஜிடபிள்ஸ், அப்புறம் வந்து ஃப்ளவர், இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வந்து செய்யறது நாங்க போட்டிருக்கோம். கிளே ஆர்ட் அதெல்லாம் போய் பாருங்க. இது வந்து ரொம்ப நல்லா இருக்குது. இது வந்து ப்ரெஸ் பண்ணிக்கலாம், சர்க்கிள் மாதிரி பண்றேன். அது ஹார்ட் மாதிரி பண்ணேன், ஆனா அந்த அளவுக்கு வரல. இது இப்படி அழுக்கிறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு, ஸ்ட்ரெஸ் ரிலீஃபா இருக்கும். பாருங்க, அட கிளியரா தெரியுது அடியில் இருக்கிறது எல்லாமே. இது வந்து தெரிஞ்சு பார்த்தோம்னா இது கூட கொடுத்துருக்க டாய வந்து இது மேல வச்சிருக்கோம். பாருங்க, அந்த டூல் வச்சு நாங்க குத்துறோம். இதாச்சு நம்ம என்ன வேணும் பண்ணிக்கலாம். இதாச்சு இப்ப வந்து ரோலர் வச்சு நான் உருட்டிக்கிறேன். பூரி உருட்டுற மாதிரி உருட்டி பார்ப்போம் எப்படி வருதுன்னு. இப்ப அதை விட ரொம்ப அது வந்து ரொம்ப கிளியரா தெரியுது. அந்த மாதிரி உருட்டின பிறகு நம்ம கையால பண்றதை விட இது பால் ஷேப்க்கு நம்ம மாத்தி மாத்தி பண்றோம். இந்த பொம்மை மேல வச்சு நான் தட்டுறோம் பாருங்க. அதுக்கு ப்ரோக் ஆச்சு. ஒரு 10 மினிட்ஸ் மேல பண்ண உடனே அது ரொம்ப ப்ரோக் ஆக ஆரம்பிச்சிச்சு அந்த ஸ்லைமு. இப்ப பாருங்க, அந்த டாய் ரொம்ப கிளியரா தெரியுது. ஸ்லைம் அது மேல போட்டா கூட கலர் இல்லாததுனால நல்லா கிளியரா தெரியுது. இந்த ஸ்லைம் வச்சு விளையாண்டிங்கன்னா ரொம்பவே டைம் பாஸாக இருக்கும், என்ஜாயபுளாக இருக்குது பண்ணுறதுக்கு.
இதை இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி நம்ம வச்சுக்கலாம் மேலே மேலே இந்த மாதிரி சுற்றி. இந்த ஸ்லைம் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது, ஜாலியாக இருக்குது பண்ணுறதுக்கு, பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குது. ஸோ இது எப்படி இருந்தது கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.